விஜயகாந்துக்கு மிக தான் திருமணம் நடந்திருக்கு விஜயகாந்த் தனது முப்பத்தி ஏழாவது வயதுல தான் பிரேமலதாவை கரம் படிச்சாரு அதனுடைய பின்னணியில ஒரு வானத்தை போல கதையே இருக்கு திரையுலகில் பெரும் சாதனைகளை நிகழ்த்திய விஜயகாந்த் திருமணத்தை மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஈரோட்ல இலவச மருத்துவமனை சென்னை சாலி கிராமத்துல இலவச மருத்துவமனைகளை கட்டினாரு தனக்கு நெருக்கமானவங்க ரசிகர்கள் மட்டுமில்லாம முன்பின் தெரியாத ஏராளமானோருக்கு உதவிகளை செய்திருக்காரு விஜயகாந்த் விஜயகாந்தின் தந்தை அழகர் சாமிக்கு ஆண்டாள் ருக்மணின்னு இரு தாரங்கள் அவர்களில் ஆண்டாள் அம்மாவுடைய மகன்தான் விஜயகாந்த் விஜயகாந்தோடு பிறந்தவர்கள் விஜயலட்சுமி நாகராஜன் திருமலாதேவி ஆகியோர் ருக்மணி அம்மாளுக்கு பிறந்தவங்க செல்வராஜ் பால்ராஜ் சித்ரா தேவி ராம்குமார் மீனா குமாரி சாந்தி பிரித்திவிராஜின்னு ஏழு பேர் சினிமாவில் சாதித்து பணம் சம்பாதித்த பிறகு தனது மாற்றாந்தாய் பிள்ளைகளுக்கும் விஜயகாந்த் முன்னின்று பல உதவிகளையும் செய்திருக்காரு தனது அனைத்து சகோதர சகோதரிகளின் திருமணத்தையும் நல்ல முறையில் நடத்தி வச்சார் தனது இளைய சகோதரர்கள் திருமணத்தையும் நடத்தி வச்சிருக்காரு விஜயகாந்த் வானத்தை போல படத்தின் கதை மாதிரியே எல்லா தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் திருமணம் செய்து கடமையை முடித்த பிறகு விஜயகாந்துக்கு முப்பத்தி ஏழு வயதாகிடுச்சு அதற்கு பிறகுதான் தனது அக்காவுடைய வற்புறுத்தலின் பெயர்ல பிரேமலதாவை கரம் பிடிச்சாரு வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பி ஏ பட்டதாரியான பிரேமலதா விஜயகாந்தோடைய ரசிகை அவரை கரம் பிடித்தாரு விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரேமலதாவை மனம் விஜயகாந்த் அப்போது அவருக்கு முப்பத்தி ஏழு வயதாகியிருந்தது விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு திருமணமாகி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிடுச்சு திமுக தலைவர் கருணாநிதியை விஜயகாந்துக்கு ரொம்பவே பிடிக்கும் விடுதலை புலிகள் தலைவரான பிரபாகரனையும் விஜயகாந்துக்கு பிடிக்கும் விஜயகாந்தின் திருமணத்தை அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி தான் முன்னின்று நடத்தி வச்சாரு விஜயகாந்திற்கு திருமணம் செய்து வைத்து வாழ்த்தி பேசிய திமுக தலைவர் கருணாநிதி தம்பி விஜயகாந்த் எளிமை இனிமை ஆகிய இயல்புகளுடன் தன்னடக்கத்தோடு விளங்குகிறார் கலையுலகத்தின் உச்சிக்கு சென்றாலும் ஆணவம் செருக்கு அகம்பாவம் தன்னை அணுகாதபடி பார்த்து கொள்கிறார் அப்படின்னு பாராட்டினார் கருணாநிதி தவிர விஜயகாந்தின் மனம் கவர்ந்த தலைவரான மூப்பனார் இசைஞானி இளையராஜா சத்யராஜ் பிரபு எஸ் எஸ் சந்திரசேகர் பாண்டியன் தியாகு தானு ராமநாராயணன் பாரதி ராஜா மணிவண்ணன் எஸ் பி முத்துராமன் சங்கர் கணேஷ் என திரையுலகத்தின் முக்கிய பிரபலங்கள் அனைவரும் அந்த திருமணத்தில் பங்கேற்றாங்க பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க திரையுலகில் எம்ஜிஆர் ரசிகனாகவும் அரசியலில் கருணாநிதியின் தொண்டராகவும் இருந்த விஜயகாந்த் இரண்டையும் கலந்து எம்ஜிஆர் பாணியில் தனது ரசிகர் மன்றங்களை நற்பணி செயல்களை செய்யக்கூடிய வகையில் மாற்றினார் அதையே பின்னாளில் தனது அரசியலுக்கான அஸ்திவாரமாகவும் மாற்றிக்கிட்டார் பிரபாகரன் மீது இருக்கக்கூடிய பற்றால தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன்னு பெயர் வச்சார் இரண்டாவது மகனுக்கு சண்முக பாண்டியன்னு பெயரிட்டார்